இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இன்டர்நெட் பயன்பாடு அப்படின்றது உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கு. இன்னைக்கு ஒரு விஷயம் நமக்கு தெரியணும், தேவை அப்படின்றது பழக்கமானவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இல்லை எதிரில் இருக்கவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இல்லை தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத விட இன்டர்நெட்டில் தேடி தெரிஞ்சுக்கலாம், கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்றவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம். அப்படி குழந்தைக்கும் தெரிஞ்ச கூகுளோட முக்கியமான கீ பர்சன்ஸில் ஒருத்தர் சுந்தர் பிச்சை, கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை ஒரு தமிழன். எவ்வளவு பெருமையான விஷயம். இந்த விஷயம் எத்தனை பேத்துக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சவங்களுக்கு இந்த விஷயம் ஒரு நினைவூட்டல். தெரியாதவங்க தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க, கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை ஒரு தமிழன். இந்த கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை எப்பெல்லாம் தன் மாணவர்கள் மத்தியில் பேச வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை சொல்லி தன்னோட பேச்சை ஸ்டார்ட் பண்ணுறது வழக்கமாக. அந்த மாதிரி சமீபத்தில் ஒரு விஷயத்த சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த விஷயம், அந்த ஸ்டோரி இன்றைக்கி உலகம் முழுக்க வைரலாக இருக்குது. அது என்ன ஸ்டோரி சொன்னார், எங்கே சொன்னார், ஏன் இவ்வளோ வைரல் ஆச்சு அப்படின்றத பற்றி பார்க்கறது தான் இந்த பதிவு. கூகுளோட சிஇஓ தன் படித்தது ஐஐடி கான்பூர். அங்கே மாணவர்கள் மத்தியில் பேசுறதுக்கான வாய்ப்பு சமீபத்தில் கிடைக்குது. அப்போது ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லி தன்னோட ஸ்பீச்சை தொடங்குறாரு. அவர் சொன்ன கதையில் ஹீரோ யாருன்னு கேட்டால் கரப்பன் பூச்சி. என்னடா ஒரு கூகுளோட சிஇஓ இவ்வளோ பெரிய மனுஷன் ஒரு கரப்பன் பூச்சியை பற்றி கதை சொன்னாரா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக அந்த கரப்பன் பூச்சிக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி, இன்ட்ரெஸ்டிங் மோட்டிவேஷனல் ஸ்டோரி இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். என்ன சொன்னார் அப்படின்னா, கூகுளோட சிஇஓ ஒரு இடத்துல சாப்பிட போகிறாரு, சுந்தர் பிச்சை ஒரு இடத்துல சாப்பிட போகிறாரு. சாப்பிட போன இடத்துல ஒரு லேடி தனியாக உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு டேபிள், அங்கே ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு டேபிள், அங்கேயும் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காம ஒரு கரப்பான் பூச்சி பறந்து வந்து தனியாக சாப்பிட்டு இருந்த லேடி மேலே விழுது. விழுந்த உடனே அந்த லேடி பயங்கரமாக ரியாக்ட் பண்ணி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி கூச்சல் போட்டு அந்த கரப்பான் பூச்சை தட்டி விட முயற்சி பண்ணுறாங்க. சில நிமிஷம் போராட்டத்துக்கு பிறகு அந்த கரப்பான் பூச்சை தட்டியும் விட்டுறாங்க. அங்கேருந்து விழுந்த கரப்பான் பூச்சி இருந்து பறந்து இன்னொரு இடத்துல போய், அதாவது அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டமாக இருந்தாங்கல்ல, அந்த இடத்துல அந்த ஒரு லேடி மேலே விழுது. இப்போது அந்த ஏற்கனவே விழுந்த லேடி எவ்வளோ ரியாக்ட் பண்ணாங்களோ அதை விட ரெண்டு மடங்கு அதிகமாக சத்தம் போட்டு கூச்சல் போட்டு இந்த லேடியும் அந்த கரப்பான் பூச்சை தட்டி விட முயற்சி பண்ணுறாங்க. கடைசியாக ஒரு வழியாக அந்த கரப்பான் பூச்சை தட்டியும் விட்டுறாங்க. இப்போது மூணாவதாக ஒருத்தரோட தோள்பட்டையில் போய் விழுது. ஆனால் அவர் எந்த வித பதட்டமும் இல்லாமல் அந்த கரப்பான் பூச்சியை தூக்கி எறியணுன்ற எண்ணத்தோட மெதுவாக அந்த கரப்பான் பூச்சியை பிடிச்சி வெளியே தூக்கி எறிஞ்சிடறாரு. இதையெல்லாம் கவனிச்சிருந்தது இந்த கூகுளோட சிஇஓ சொன்னது என்ன அப்படின்னா, முதல்ல விழுந்த லேடி மேலே விழுந்த கரப்பான் பூச்சி, ரெண்டாவது லேடி மேலே அந்த கரப்பான் பூச்சி, மூணாவதாக யாரோட தோள்பட்டையில் விழுந்துச்சு அப்படின்னா அந்த ஹோட்டலோட சர்வர். அவர் எந்த வித பதட்டமும் இல்லாமல் அந்த கரப்பான் பூச்சியை பிடிச்சி எறியணுன்றது மட்டும்தான் என்னோட எண்ணம். அழகாக பிடிச்சி தூக்கி எறிஞ்சார். ஆனால் மற்ற ரெண்டு பெண்களும் தன்னோட பயமும் பதட்டத்தின் காரணமாக கரப்பான் பூச்சியை தூக்கி எறியதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணி ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு பிறகு தான் தூக்கி எறிஞ்சிருக்காங்க. இதிலிருந்து கூகுளோட சிஇஓ தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு என்ன ஒரு விஷயத்தை சொல்கிறார் அப்படின்னா, மனக்கட்டுப்பாடு அப்படின்றது ரொம்ப முக்கியம். வெற்றி நம்ம இலக்க நோக்கி நகரணும் அப்படின்னா இந்த மனக்கட்டுப்பாடு அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரப்பான் பூச்சியை தூக்கி இருப்போ எப்படி பதட்டம் இல்லாமல் அந்த செயலை வந்துட்டு ஈஸியாக அந்த சர்வரால் செய்ய முடிஞ்சிச்சு, மற்ற ரெண்டு லேடியாலையும் ஏன் செய்ய முடியல அப்படின்னா, அவங்களோட பயமும் பதட்டமும் அவங்க என்ன வேலையை செய்யணுமோ அதை தடை செஞ்சிச்சு. ஆனால் மூணாவதாக இருந்த அந்த சர்வர் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் அந்த கரப்பான் பூச்சியை தூக்கி லாபகமாக வெல்லப்பட்டது. இதுலேருந்து கூகுள் சிஇஓ நமக்கு எல்லாம் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம ஒரு வெற்றி ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மனக்கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். சூழ்நிலை, அதாவது நம்ம எந்த ஒரு விஷயமும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்ம அதை பாதிக்காது அப்படின்னும், எந்த ஒரு விஷயமும் செய்யணும் அப்படின்றப்போ முதல்ல வேக வேகமாக ஒரு முடிவெடுக்காமல் பொறுமையாகவும் யோசித்து நிதானமாக ஒரு முடிவு எடுக்கும்போது நிச்சயமாக அந்த விஷயம் தெளிவானதாக இருக்கணும், நம்ம எடுக்கிற முடிவு சரியானதாக இருக்கும் அப்படின்றதும் கூகுள் பிச்சை சொல்கிறாரு. இதுக்கப்புறம் சுந்தர் பிச்சை சொல்ல வருது என்னென்னா, எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் மனக்கட்டுப்பாட்டோட செய்யுங்க. மனக்கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். மனசு வந்துட்டு எதையுமே யோசித்து ஒரு செட்டன் பதட்டம் இல்லாமல் ஒரு பயமோ பதட்டமோ இல்லாமல் ஒரு தெளிவான மனநிலையோட எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க, சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்றது கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை இந்த ஸ்டோரியிலேருந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொன்னது. இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொன்ன இந்த ஒரு விஷயம் உண்மையிலே ஒரு மோட்டிவேஷனான விஷயமாகவும், சக்ஸஸ்க்கு எவ்வளோ ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால இந்த மனக்கட்டுப்பாடு அப்படின்றது எவ்வளோ ரொம்ப முக்கியம் அப்படின்றதும் எல்லாரோட யங்ஸ்டர்ஸையும் வந்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அதனால தான் இன்னைக்கு உலகம் முழுக்க இந்த விஷயம், இந்த கரப்பான் பூச்சி ஸ்டோரி அப்படின்றது ரொம்ப வைரலாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மனக்கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். நம்ம எந்த வெற்றி அடையணும், பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒரு விஷயத்தை யோசிக்கணும், முடிவெடுக்கணும். எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லுவாங்களே, அந்த எடுத்தோம் கவுத்தோம்னு செய்யாமல் எப்பவுமே வந்துட்டு பொறுமையோடையும் சரியான திட்டமிடல் இருந்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அப்படின்றதான் இந்த சுந்தர் பிச்சை இந்த கரப்பான் பூச்சி கதையிலேருந்து நமக்கு சொன்ன ஒரு விஷயம். இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன், அதுக்காக தான் இந்த வீடியோ. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம், தயவு செஞ்சு அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். நான் பேச ஏதாவது டாபிக் இருக்குன்னு தான் தயவு செஞ்சு சொல்லுங்கள், நான் நிச்சயமாக அதை பேச ட்ரை பண்ணுறேன். நன்றி.
பண்ணுறேன்.